வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகிய நீயடி எபிசோட் 181. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 181. பார்வதி மெயின் வெஸ் இன்னும் மாமா கோவம் போலையா? ஆதி, சரி நான் போயிட்டு வரேன், ரூம் விட்டு போக போகிறாரு. பார்வதி, மாமா ஒரு நிமிஷம். ஆதி நிற்கிறாரு. பார்வதி, உங்ககிட்ட பேசணும் மாமா. ஆதி அவளை பார்க்காம திரும்பி நின்னே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ஈவினிங் வந்து பேசுகிறேன். பார்வதி, இல்லை இப்போவே பேசணும். ஆதி திரும்பி நின்று அவளை பார்த்து, சரி சீக்கிரமாக சொல்லு, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. பார்வதி, ரொம்ப பண்ணாதீங்க மாமா, 7 மணிக்கு ஆஃபீஸ் போய் என்ன பண்ண போகிறீங்க? ஆதி, நீ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணி பேசுகிறேன்னா நான் கிளம்புறேன்னு போக பார்க்குறாரு. பார்வதி உடனே அவர் கையை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். அவர் காலரை பிடிச்சி அப்படியே வர, மிரர் கிட்ட சாச்சி அப்படியே அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நிற்கிறான் ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு. ஆதி, என்ன பண்ணுற வீடு? பார்வதி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணுவேன். நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன்ல. ஆதி, நான் போகணும் தள்ளு. பார்வதி, முடியாது மாமா. ஆதி, நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு போக போகிறாரு. பார்வதி உடனே அப்படியே இன்னும் பக்கத்தில் எழுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிடுறா. ஆதி ஐஸ் ஓப்பன் பண்ணி சாக்கில் இருக்காரு. பார்வதி இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறா, அப்புறம் ஃபியூ மினிட்ஸில் ரிலீஸ் பண்ணுறா. ஆதி இன்னும் ஷாக்கில் தான் இருக்காரு. பார்வதி, ஹலோ மாமா. ஆதி, அது அது. பார்வதி, எது மாமா? ஆதி, அதை நீ கிஸ் பண்ணால மயங்க மாட்டேன். பார்வதி ஆதி ஃபேஸில் அவள் ஃபிங்கரை வச்சு வருடிக்கிட்டே பேசுகிறான். அப்போ வேறு என்ன பண்ணால் மயங்குவீங்க மாமா? ஆதி, உன் பேச்சே சரியில்லை, தள்ளிப்போ. பார்வதி, நீங்கள் மட்டும் அப்படி பேசலாம், நான் பேசக்கூடாதா? ஆதி, உனக்கு தான் என் கூட பேச பிடிக்கலையில. பார்வதி, ஏன் மாமா? ஆதி, நீ தானே சொன்ன அங்கே யார் இல்லை, அதான் என் கூட பேசுனேன். இங்கே தான் எல்லாம் இருக்காங்களே, அப்போ அவங்க கூட போய் பேசு. ஏன் என் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத? பார்வதி, மாமா அது ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், சாரி மாமா. ஆதி, உன் விளையாட்டுக்கு என் மனசப்போ கஷ்டப்படுத்திட்டேன். பார்வதிக்கு லைட்டாக கண் கலங்குது. ஆதி அதை கவனிக்காமல் வேற எங்கேயோ பார்த்துட்ருக்காரு. பார்வதி, மாமா ப்ளீஸ், உங்களுக்கு என் மேலே கோவம்னா என்னை திட்டுங்க, அடிங்க. ஆனால் பேசாமல் விட்டு இருக்காதீங்க மாமா, என்னால் அதை தாங்க முடியாத நாளாரா? ஆதி, ஏய் என்னடி பண்ணுற, நம்ம கண்ணத்தை தாங்கி பிடிக்கிறாரு. ப்ளீஸ் அழாத, நீ அழுத, என்னால் தாங்க முடியாதுன்னு தெரியுமில்ல. பார்வதி, இல்லை நான் பண்ண தப்பு தான். ஆதி, நீ பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், ஒரு குட் ஹஸ்பண்டாக நான் தான் வந்து பேசியிருக்கணும். பார்வதி, நீங்கள் எப்போவுமே நல்ல ஹஸ்பண்டாக தான் இருந்திருக்கீங்க மாமா. ஆதி அப்படி பார்வதி ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதியும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆதி அவர் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. பார்வதியும் சிரிக்கிறான் ஆதியை பார்த்து. பார்வதி, சரி போதும் கிளம்புங்க. ஆதி, எங்கே கிளம்பணும் பொண்டாட்டி? பார்வதி, இவ்வளோ நேரம் ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ கிளம்புங்க மாமா. ஆதி, அது வந்து ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான வரக்கலாம், இல்லை அப்புறம் போகலாம். பார்வதி, இல்லை மாமா நீங்கள் கிளம்புங்க, ஏதோ சீக்கிரமாக போகணும்னு சொன்னீங்க. ஆதி, இப்போ தான் ஏழைகள் ஆகுது, மெதுவாக போகலாம் பொண்டாட்டி, கொஞ்சம் விளையாடிட்டு. பார்வதி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் குளிச்சிட்டிங்கள, அதான் சொல்கிறேன். ஆதி, எனக்கு திரும்பவும் குளிக்கிறதுல நோ ப்ராப்ளம். பார்வதி, மாமா. ஆதி, சரி சரி கோவப்படாத. பார்வதி, சரி நான் குளிச்சுட்டு வரேன், ஹாலில் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் சாப்பிட்டு கிளம்புங்க. ஆதி கீழே போகிறாரு, பார்வதி குளிக்க போயிடுறா. இன் கௌதம் ஹவுஸ். மித்ரா ரூம்லேருந்து வெளியே வர ஹாலுக்கு. மித்ரா, குட் மார்னிங் மாமா. அத்தை, அவங்க ரெண்டு பேரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. சுதா, இன்னும் அவன் தூங்குறானாமா? மித்ரா, தூங்கிட்டு தான் இருந்தார், நான் தான் இப்போ எழுப்பி குளிக்க போங்கன்னு அனுப்பிட்டு வந்தேன். அத்தை, ஆஃபீஸ்க்கு போகணுமில்ல? சுதா, அவன் இப்போ தானே வந்தான், வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். மித்ரா, அது வந்து அத்த. சங்கர், அவள் எப்போதும் அப்படி தான்மா, பையனை ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு நினைப்பா, எப்பவும் கூடவே இருந்தால் அவளுக்கு ஓகே தான். மித்ரா அதை கேட்டு சிரிக்கிறான். சங்கர், ஆனால் ஒன்று, அவன் என்ன செஞ்சாலும் வேதுப்பா, அந்த ஒரு விஷயத்தை தவிர இப்போ அதையும் மாற்றிக்கிட்டா. மித்ரா, எதம்மாம்மா சொல்கிறீங்க? சுதா, என்னங்க இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க,
அது இந்த 6 மந்த்ஸில் அதெல்லாம் மாற்றிக்கிட்டான் இல்லை. சங்கர் நம்ம மருமக தானே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உன்னை பற்றி மித்ரா என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்குறான். சங்கர் அவனோட காலேஜ் டைம்லேருந்து கார் ரேஸ் தான் அவனோட பேசணும் எல்லாமே. எங்களோட அந்த கார் ரேஸ் மேலே தான் அக்கறை அதிகம். ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கூட கார் ட்ரைவ் பண்ணாத சொல்லியும் கேட்கல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து என் உயிரே என்னை விட்டு போயிடுச்சு. இனிமேல் இந்த காரில் எந்த பேசன்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே எதுவும் வேணான்னு தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்த 6 மந்த்ஸாக அது கிட்ட கூட போகலை. மித்ராக்கு லைட்டாக கண் கலங்குது. சங்கர் எனக்கு இன்னும் வர ஒரு விஷயம் புரியலம்மா. மித்ரா எந்த விஷயமும் அழுகி கண்ட்ரோல் பண்ணி கேட்குறான். சங்கர் அந்த உயிருன்னு சொன்னது எது யாருன்னு. மித்ராவுக்கு அவங்க ஃபாஸ்ட்லாம் அப்படி இப்படி ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. சங்கர் உன்னதாமா உயிர்னு எதை சொல்லியிருப்பான்? மித்ரா எனக்கு தெரியுமாம்மா. சங்கர் என்ன சொல்கிறம்மா? மித்ரா அது வந்து ஆ திடீர்னு எல்லாருமேலேயும் பாசம் வச்சுருக்கலாம். இவங்க எல்லோரும் சொல்கிறது கரெக்டுன்னு தோணியிருக்கலாம். சங்கர் என்னமோ எப்படியோ எல்லாமே நல்லதாக முடிச்சதுமா. சுதா நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருப்பீங்க, வாங்க சாப்பிட்டு போகலாம். மித்ரா மட்டும் ஹாலில் நிற்கிறான். கௌதம் அப்போ ரெடி ஆகிட்டு ஹாலுக்கு வர்றாரு. மித்ரா கௌதம் இன் அகிலா ஹவுஸ். ஆதி ஹாலில் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. பார்வதி அழகாக ரெடி ஆகிட்டு கீழே வரான். ஆனால் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஆதிக்கிட்ட வரான். ஆதி அவளை பார்க்குறாரு. என்னாச்சு பண்ணாட்டி ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆதி உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா சொல்லு, பொண்டாட்டி டாக்டரை பார்க்க போகலாம். பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அகிலா வராங்க ஹாலுக்கு. அகிலா குட் மார்னிங் ஆதி. பார்வதி பார்வதி குட் மார்னிங் அத்தை. அகிலா என்ன ஆதி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு போல? ஆதி ஆமாம்மா. பார்வதி இன்னும் டல்லாக இருக்கா. ஆதி அவளையே பார்க்குறாரு, யோசிக்கிறாரு. மலரும்